சென்னை இளைஞர்கள் ஃபின்டெக் நிறுவனம்னு ஒன்னு ஸ்டார்ட் பண்ணி இப்ப 4500 கோடி மதிப்புக்கு அதிபதிகளா இருக்காங்க. இந்த இளைஞர்களோட அசாத்திய வெற்றி கதை பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம். சென்னையை தலைமையிடமா கொண்டு செயல்படுற M2P அப்படின்னு சொல்லப்படுற ஃபின்டெக் நிறுவனம் கடந்த சில ஆண்டுகள்ல பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இது தற்போதைய சந்தையில $60 கோடி, அதாவது சுமார் 4500 கோடி அளவுல இருக்கு. விரைவில் யூனிகார்ன் நிலையை எட்ட இருக்கும் இந்த நிறுவனத்தோட நிறுவனர்கள்ல ஒருவரான பிரபு தங்களோட தொழிற்பயணத்தை பகிர்ந்திருக்காரு. சென்னையை சேர்ந்த பிரபு ரங்கராஜன் தன்னோட அண்ணன் மதுசூதனன் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து பேமெண்ட் துறையில பல ஆண்டுகளா அனுபவம் வச்சிருக்காங்க. அவங்க விசா கார்டு நிறுவனத்துல ஒன்றா பணியாற்றிருக்காங்க. பிரபு டெக்னாலஜி துறையில இருந்தவரு. இவங்க ஒரு நாள் எல்லாருமே கேஷுவலா உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது அப்போ ஒரு ஐடியா தோன்றிருக்கு. அத பிரபு தன்னோட அண்ணா கிட்ட சொல்றாரு. அவரும் முத்துவும் சொன்ன வேறொரு ஐடியா தான் இந்த ஃபின்டெக் நிறுவனமா இப்ப உருவெடுத்து நிக்குது. 2014 இந்த நிறுவனத்தை தொடங்கினாங்க. அப்போ நிதி தொழில்நுட்ப துறையில பெரிய வாய்ப்புகளே இல்லையா, அந்த துறையில இருந்ததால அது ஒரு பிரச்சனையை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கான தீர்வையும் உருவாக்கியிருக்காங்க. தங்கத்துக்கு கடன் கொடுக்கிற நிறுவனங்கள் பல இருந்திருக்கு. அவங்களுக்கு முக்கிய பிரச்சனை பணத்தை கையாளுறதுதான். ஒருவர் தங்கம் அடமானம் வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொக்கமா கொடுக்கலாம். இதைத்தான் வாடிக்கையாளர்களும் விரும்புவாங்க. அப்படி ரொக்கமா கொடுக்க வேணும்னா எவ்வளவு தொகையை வச்சிருக்க வேண்டும் அப்படின்றது ஒரு கணக்கிட முடியாத விஷயமா பார்க்கப்படுது. ஒரு நாளைக்கு எவ்வளவு வாடிக்கையாளர்கள் வருவாங்க, எவ்வளவு பணம் வச்சிருந்தா கரெக்டா இருக்கும் அப்படின்றத இந்த 3 பேருமே சேர்ந்து டிஸ்கஸ் பண்றாங்க. ஒருவேளை பிரான்ச்ல காசு இல்ல அப்படின்னா செக்கா இல்லைன்னா டிடியா கொடுக்கலாம். ஆனா இது வாடிக்கையாளர்களுக்கு ஏற்றதா இருக்காது. அவசர தேவைக்காக தான் வரவங்க நகையே வைப்பாங்க. அப்ப அவங்களுக்கு ரொக்க பணமா கொடுத்தாதான் கரெக்டா இருக்கும்ட்டு நிறைய பிளான் பண்ணி கஸ்டமர்ஸ்க்காகவே இந்த ஃபின்டெக் நிறுவனத்தை உருவாக்கி இன்னைக்கு 4500 கோடி மதிப்புல சொத்து வச்சிருக்க அளவுக்கு இந்த நிறுவனத்தை இந்த 3 நண்பர்களும் சகோதரர்களும் சேர்ந்து வளர்த்திருக்காங்க. இந்த சென்னை இளைஞர்களோட செயல் நிறைய பேர் வாயடிக்க வச்சிருக்கு.